ஏன் சீசன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஜென்ட்ஸ் இருந்தாங்க, நிறைய லேடிஸ் இருந்தாங்க. அதுல ஜென்ட்ஸ்ல ஒரு நாலு பேர் வந்து புகைப்பிடிக்காம இருந்துட்டாங்க. மதுமிதா, கஸ்தூரி அப்படிங்கிற ரெண்டே கண்டஸ்டன்ட்டை தவிர மத்த எல்லாரும் ஸ்மோக்கிங் ரூம்ல பாத்தீங்கன்னா ஒன்லி லேடிஸ் தான் இருப்பாங்க, எல்லாரும் ஸ்மோக்கர்ஸ். நீங்க ஆனா அதை ஒரு நாள் கூட பாத்திருக்க மாட்டீங்க. ஸ்மோக்கிங் ரூம்ல போய் உட்காந்துதான் பிளான் எல்லாம் போடுவாங்க, ஏன்னா அங்க கேமரா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஒன்லி ஆடியோ தான் கேமரா, அங்கதான் பிளானே போடுவாங்க. இதையெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. மதுமிதா வந்து தற்கொலை முயற்சி பண்றதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக மூணு நாள் இவங்க பேசினது எதுவுமே பிக் பாஸ்ல காட்டல. எப்படி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கேஸ் லைட் பண்ணி அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்கிறத யாரும் காட்டல. அன்னைக்கு நடந்த சண்டையில பிக் பாஸ் மதுமிதா இருந்தா நாங்கள்லாம் வந்து வாக் அவுட் பண்றோம் அப்படின்னு வனிதா சேனலை மிரட்டினத சேனல் காட்டல, பிக் பாஸ் மிரட்டினத சேனல் காட்டல. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.